ஓகே, ஹாய், ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். ஒன்னு கேனி ப்ராஜெக்ட், இன்னொன்னு BSNL 4G Now. இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க போறோம். இது என்னன்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ண போறது ஒரு வாடி தான், பண்ணிக்கலாம். நம்ம சேனல் வர வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஹே, நான் சொல்லியிருந்தேன் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், கேனி ப்ராஜெக்ட். கேனி ப்ராஜெக்ட்னா என்ன, அதை யார் உருவாக்குனா, உருவாக்குனவங்களோட லைஃப் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் லைனை நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக நாடுகள் எல்லாம் இப்போ போட்டி போட்டுட்ருக்காங்க, யார் ஃபஸ்ட்டு டவரே இல்லாமல் சேட்டலைட் மூலியமாக சிக்னல் எடுத்து நெட்ஒர்க் ப்ராசஸ் பண்ணி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இதில் அமெரிக்காலாம் ஒரு 50-60% நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் டெக்னாலஜி டெவலப்மெண்ட். அதர் சைடு பார்த்தீங்கன்னா, கேனி ப்ராஜெக்ட் மூலியமாக நாங்கள் சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி நேத்தி இந்தியன் கவர்மெண்ட் கேனி ப்ராஜெக்டை இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி என்னடா இருக்குது கேனி ப்ராஜெக்டில் அப்படின்னு கேட்டால், 2018 வருஷம் அடிக்கல் நாட்டி சென்னையிலேருந்து அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட் வரைக்கும் கடல் வழியாகவே ஆப்டிமம் ஃபைபர் கேபிளை கொண்டு போய் அந்தமானில் சேர்த்து அந்தமானில் இருக்க மக்களுக்கு தடையில்லாத 4G நெட்ஒர்க் கொடுக்குற அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேர் தான் கேனி ப்ராஜெக்ட். இதை சப்மரீன் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 2250 கிலோமீட்டர் தூரம். இதை வந்து பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இது வேலைக்கே ஆகாது, கடல் வழியாக இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஒரு ஆப்டிமம் ஃபைபர் கேபிளை கொண்டு போகணும்னா அது ஒர்க் அவுட்டே ஆகாது, ப்ளீஸ் வேறு எதனா இருந்தால் பண்ணுங்கள், பணத்தையும் டயத்தையும் இதில் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதோட பலன் என்ன அப்படின்னா, இவங்க போட்டிருப்பாங்களே ஒரு டைம் லிமிட், இவ்வளோ டிஸ்டன்ஸை இத்தனை நாள் இல்லை இத்தனை மாதம் இல்லை இத்தனை வருஷத்துக்குள்ளே கவர் பண்ணோம்னு, அதை விட 2 மடங்கு கம்மியாக வெறும் 24 மாதத்தில் சென்னையிலேருந்து அந்தமான் நிக்கோபார் ஐலண்டுக்கு கடல் வழியாகவே 2312 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆப்டிமம் ஃபைபர் கேபிளை கொண்டு போய் சேர்த்து அந்தமான் நிக்கோபாரில் இருக்கிறவங்களுக்கு தடையில்லாத 4G நெட்ஒர்க் கொடுக்க போகிறாங்க. இதை வந்து நேற்று இனாகிரேட்டும் பண்ணி வச்சிட்டாங்க. சூப்பரான செய்தி. ஏன் அப்படின்னா, லே லடாக், அந்தமான் இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் இஷ்யூ எப்போதுமே இருக்கும். யார் போனாலும் வந்து அவங்களுக்கு எதனா ஒரு காமன் நெட்ஒர்க் கன்வெர்ட் ஆகிடும், நெட்டு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கும். இதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இருக்க போகுது. 2020 நேத்தி பண்ணி முடிச்சிட்டாங்க, சூப்பர். இதை யார் பண்ணா அப்படின்னா, பிஎஸ்என்எல்லோட எம்ப்ளாயிஸோட ஹெல்ப்பால் சென்னையிலேருந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் வரைக்கும் இந்த ஆப்டிமம் ஃபைபர் கேபிளை போட்டிருக்காங்க. அப்போனா இந்த கேபிள் மூலியமா பிஎஸ்என்எல் நெட்ஒர்க் கிடைக்க போதா அப்படின்னு கேட்டால், அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. இந்த கேபிள் மூலியமாக பிஎஸ்என்எல் நெட்ஒர்க்கும் கிடைக்கும், கூடவே ஜியோ, ஏர்டெல், வோடோஃபோன், மற்ற இருக்கிற பேலன்ஸ் நெட்ஒர்க் அவங்களோட சர்வீஸும் சென்னையிலேருந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் வரைக்கும் இந்த கேபிள் மூலியமாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ட்விஸ்ட்டு அங்கே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கேனி ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தாச்சு, இதனால் யார் பெனிஃபிட் அடைய போகிறான்னு பார்த்தாச்சு, இதை யார் கொண்டு போய் சேர்த்தான்னு பார்த்தாச்சு, பிஎஸ்என்எல் எம்ப்ளாயிஸ். இப்போ இவங்க பண்ண போகிறது சரியா தப்பா அதை நீங்கள் தான் சொல்லும், கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். இப்போ அந்த பிஎஸ்என்எல் எம்ப்ளாயிஸை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ரீசெண்ட் டேஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நியூஸ் சேனல்லாம் ரொம்ப வைரலாக போனது, பிஎஸ்என்எல் எம்ப்ளாயிஸுக்கு சேலரி ஒழுங்காக வரல, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ்க்குள்ளே அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லி தள்ளப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில செய்திகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கெல்லாம் ஒரு ஹைலைட் என்னென்னா, நேத்தி பிஎஸ்என்எல் எம்ப்ளாயிஸ் அவங்களே ஒரு கேம்பெயின் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ட்விட்டரில் ஒரு ஹேஷ்டேக் ரிலீஸ் பண்ணாங்க. ஹேஷ்டேக் பிஎஸ்என்எல் 4G நவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் போட்டு மக்கள்கிட்டே சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஹேஷ்டேகை வைரல் ஆக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பிஎஸ்என்எலோட 4G, ஏன்னா பிஎஸ்என்எலுக்கு 4G நெட்ஒர்க் எல்லா இடத்துலையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சர்வீஸ் கிடைக்கும், எங்களுக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி பிஎஸ்என்எல் 4G நவ் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேகை க்ரியேட் பண்ணி பிஎஸ்என்எல் எம்ப்ளாயிஸே வைரல் ஆக்குனாங்க. நேற்று ட்விட்டரில் top 6 அந்த ஹேஷ்டேக் கூட வந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து பிஎஸ்என்எலோட ஃபேன்ஸ் இன்னமும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நேற்று இருந்துச்சு. ஓகே, அப்படி என்னடா பிஎஸ்என்எல் எம்ப்ளாயிஸ், பிஎஸ்என்எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம ரிமைண்ட் பண்ணி பார்க்குறப்போ ஷாக்கிங்கான ஃபேக்ட்லாம் இருந்துச்சு. 2000வது வருஷம் பிஎஸ்என்எல் அப்படின்னு ஒரு கம்பெனி உள்ளே வருது, 100% கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோட, பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட், இதுக்கு வந்து இங்கிலீஷ் நேம் என்னன்னா இந்தியா கம்யூனிகேஷன் கார்பரேஷன் லிமிடெட். ஓகே, 2000வது வருஷம் உள்ளே வருது, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். உள்ளே வந்த கொஞ்ச நாள்லேயே, அதாவது ஒரே மாதத்தில் டாப்புக்கு வந்தாங்க, மற்ற எல்லா பிரைவேட் நெட்வொர்க்கையும் அடித்து நவுத்திட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு பிஎஸ்என்எல் வந்துச்சு. 2002 அப்படியே தான் இருந்தாங்க. 2002 செல்லுலர் ஃபோன் ஒன்று வந்துச்சு. ஸோ செல்லுலர் ஃபோன் மூலிமா மக்களை ஈஸியாக கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சிம் கார்டுன்னு ஒரு விஷயத்த லான்ச் பண்ணாங்க, இதே பிஎஸ்என்எல்.
லான்ச் பண்ணப்போ நம்ப மாட்டீங்க இன்னைக்கு வந்து தெருக்கு தெரு பிஎஸ்என்எல் வந்து ஒரு கேம்ப் மாதிரி செட் பண்ணி சிம் சேல் பண்றாங்க வாங்குறதுக்கு எல்லாம் யோசிக்கிறோம் ஆனா 2002 வருஷம் அவங்க சிம்னு ஒன்னு லான்ச் பண்ணப்போ 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு கியூல மக்கள் நின்னு பிஎஸ்என்எல்ஓட சிம்ம வாங்கிட்டு போனாங்க நம்ப முடியாது பட் நம்பிதான் ஆகணும் 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு கியூல நின்னு பிஎஸ்என்எல்ஓட சிம்ம வாங்கிட்டு போயிருக்காங்க 2002 வருஷம் அப்ப அவங்க கொடுத்த ஆஃபர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா அதர் நெட்வொர்க்லாம் ஒரு காலுக்கு 15 ரூபாய் 16 ரூபான்னு சார்ஜ் பண்றப்போ இவங்க ஒரு காலுக்கு 1.5 ரூபாய் ஒரு நிமிஷத்துக்கு 1.5 ரூபாய் அப்படின்னு சார்ஜ் பண்ணாங்க இன்கமிங் கால்ஸுக்கு அதர் நெட்வொர்க்லாம் ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் சார்ஜ் பண்ணப்போ இவங்க இன்கமிங் கால் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சூப்பர் சூப்பர் ஆஃபர்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணி மக்களை திரும்பவும் அவங்க பசங்க இழுத்தாங்க நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு இன்னும் நிறைய எம்ப்ளாயிஸுக்கு டைரக்டா மக்கள் எல்லாம் கால் பண்ணுவாங்க சார் எங்களுக்கு ஒரு சிம் வாங்கி கொடுங்க ஃபேன்சி நம்பரா எடுத்து கொடுங்க ஒரு நல்ல ஆஃபர் இருந்தா சொல்லுங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கால்ஸ் வந்து பிஎஸ்என்எல் வந்து வேற லெவலில் டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு அதர் நெட்வொர்க் எல்லாம் ஷாக் ஆகுற மாதிரி இருந்துச்சு அங்கதான் ஒரு ஸ்டார்டிங் ஒரு பெரிய மைனஸ் மாதிரி ஒரு பிளண்ட் ஆனது என்னன்னா நெட்வொர்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு டிராப் கால்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு கால் வந்து பேசிட்டு இருக்க போய் கட் ஆகுறது சிக்னல் ஃபிளக்சுவேட் ஆகுறது இந்த மாதிரி இஷ்யூலாம் 2006 2010 வரைக்கும் ஃப்ரீக்வெண்டா பிஎஸ்என்எல் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே வந்துச்சு பட் இருந்தாலும் பிஎஸ்என்எல் எம்ப்ளாயிஸ் அவங்களோட அந்த சர்வீஸ் மூலியமா அதை சீக்கிரமா ரெக்கவர் பண்ணாங்க அந்த டைம்ல இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சில அப்ரூவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் லேட்டா கிடைக்க ஆரம்பிச்சது மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒரு சில அப்ரூவல் சிக்னேச்சர் லேட்டா வந்ததுனால ஒரு சில ஆக்ஷனுக்குள்ள இவங்களால போக முடியல இப்ப 3G எடுத்துக்கோங்களேன் 3G விஷயம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆக்ஷன் வருது அந்த ஆக்ஷனுக்குள்ள எல்லா பிரைவேட் கம்பெனியும் வருது பிஎஸ்என்எல் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல ஏன்னா இவங்க கவர்மெண்டோட பேஸ் கம்பெனி கவர்மெண்டோட ஆக்ஷனுக்குள்ள இவங்க போக முடியாது பட் இவங்க கிட்ட அந்த ஒரு ஆப்ஷன் என்னன்னா பிஎஸ்என்எல் அதாவது இப்போ வந்து ஒரு ஏர்டெலோ இல்ல ஓடோஃபோனோ ஒரு அமௌண்ட் சொல்லி ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு ஒரு பிளானை வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க அந்த ஆக்ஷனுக்குள்ள போகணும்னு அவசியம் இல்லை ஆனா அவங்க எவ்வளவு ரேட்டுக்கு வாங்குறாங்களோ அதே ரேட்டை பிஎஸ்என்எல் கொடுத்து அந்த பிளானை வாங்கிக்கலாம் இப்ப 3G அந்த மாதிரி வாங்கினா வாங்கிக்கலாம் பட் பிஎஸ்என்எல் கையில அவ்வளவு கேஷ் கிடையாது அதனால ரொம்பவும் பின்தங்கியே வந்துச்சு பிரைவேட் கம்பெனிலாம் ஃபார்வர்டில் போச்சு அந்த டைம்ல மக்கள் எல்லாருமே எழுப்பின ஒரு கேள்வி என்னன்னா பிஎஸ்என்எல் இந்த சரிவுக்கு காரணம் அங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட்ல இருக்க ஒரு சில பேர் தான் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து நியூஸ் எல்லாம் நியூஸ் பேப்பர் எல்லாத்தையுமே வந்துச்சு இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் 2012 இன்னொரு ட்விஸ்ட் வந்துச்சு வைஃபை மேக்ஸ் அப்படின்னு சொல்லி பிராட்பேண்ட் அதாவது ஒயர் இல்லாத வைஃபை சர்வீஸ் இருக்குல்ல அதை கொடுக்கறதுக்கு ஒரு 18,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி பிஎஸ்என்எல் ஒரு ஆக்ஷன் மூலியமா வாங்கினுச்சு வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா இவங்க கஜானால காசே இல்லை எல்லாமே காலியாச்சு எல்லா பணத்தையும் போட்டு தான் அங்கே வாங்கினாங்க என்ன பண்ணாங்க திரும்பவும் இந்த பணத்தை ரிட்டர்ன் ஐ மீன் இந்த வைஃபை மேக்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துட்டு பணத்தை ரிட்டர்ன் வாங்கிக்கிட்டாங்க பிஎஸ்என்எல் ஸோ அப்படி தான் அவங்களோட பேலன்ஸாக ரன் ஆகிட்டு இருந்துச்சு அந்த டைமில் ப்ரைவேட் நெட்ஒர்க்ஸ்லாம் அவங்க சொல்லவே வேணாம் ஜியோலாம் 2015-16 டைமில் உள்ளே வந்து வேற லெவலில் வளர்ந்துட்டு நிற்கிறாங்க ஆனால் ரொம்பவும் பழைய கம்பெனி கவர்மெண்ட் பேஸ்ட் கம்பெனி ஸ்ட்ராங்கான கம்பெனி மக்களால் அதிகமாக ஈர்க்கப்பட்ட ஒரு கம்பெனி பிஎஸ்என்எல் வளரவே இல்லை அதே இடத்துல இருந்துச்சு இன்ஃபேக்ட் கீழே இறங்கிட்டு தான் இருந்துச்சு ப்ரைவேட் நெட்ஒர்க்ஸ்லாம் வளர்ந்துட்டு இருந்துச்சு அப்போ எல்லாரும் எழுப்பின ஒரு கேள்வி கவர்மெண்ட் கம்பெனிக்கு கவர்மெண்டால சப்போர்ட் கொடுக்க முடியல அப்படின்னா பிரைவேட் கம்பெனிலாம் எப்படி வளர்ந்து வராங்க பிரைவேட்ல இருக்க அவங்க மூளை எங்க இருக்கு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இங்க இருக்கிற மூளைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சு இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான் இங்க இன்னொரு ட்விஸ்ட் வருது இப்போ வந்து கையில பணம் இல்லை சம்பளம் கொடுக்கறது பிரச்சனை 4G நெட்ஒர்க் கொடுக்குறாங்க பட் யாருக்கும் வந்து சேரல அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் பிஎஸ்என்எல் அனௌன்ஸ் பண்ணுது என்னன்னா விஆர்எஸ் மூலியமா வாலண்டியர் ரிட்டையர் சர்வீஸ் மூலியமா யார் யாரெல்லாம் நீங்க வீட்டுக்கு போகணுமோ போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அது மூலியமா ஒரு சில எம்ப்ளாயிஸும் பிஆர்எஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க என்னதான் அவங்க வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்களோட ஃபுல் சர்வீஸையும் பிஎஸ்என்எல்காக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் ஒரு கட்டாயத்தினால அவங்க எடுத்துக்கிட்டாங்க விஆர்எஸ் ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய எம்ப்ளாயிஸ் வந்தாங்க சேலரி கட்டாச்சு என்னென்னமோ நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ திடீர்னு திரும்பவும் பிஎஸ்என்எல் எம்ப்ளாயிஸ் எல்லாரும் மக்களோட சப்போர்ட்டை கேட்டு வந்திருக்காங்க ஹேஷ்டேக் பிஎஸ்என்எல் 4G நவ் இந்த ஹேஷ்டேகை ப்ளீஸ் ட்ரெண்ட் பண்ணுங்க அப்போதான் எங்களால் நம்மளால் அதாவது பிஎஸ்என்எல் எம்ப்ளாயிஸால மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சர்வீஸ் கொடுக்க முடியும் 4G விஷயம் பிஎஸ்என்எல்குள்ளே வந்துருச்சுன்னா ரேட்டு கம்மியாக நல்ல குவாலிட்டியில் கொடுக்க முடியும் இதுக்கு எங்கள் எல்லாத்துக்கும் உங்களோட சப்போர்ட் தேவை இந்த நான் சொன்ன கேனி ப்ராஜெக்ட் அதில் கூட சென்னையிலேருந்து அந்தமான் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து பிஎஸ்என்எல் எம்ப்ளாயிஸ் தான் அங்கே இருக்கவங்களுக்கும் எங்களால் 4G நெட்வொர்க் கொடுக்கணும்னா உங்களோட சப்போர்ட் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நேற்று ட்விட்டரில் ட்ரெண்டான விஷயம் இன்றைக்கி அவங்கள்ட்ட சொல்கிறேன் ப்ளீஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுங்கள் ஹேஷ்டாக் பிஎஸ்என்எல் 4G நவ் ட்விட்டர் வாட்ஸ்அப் எது மூலியமாக ட்ரெண்ட் பண்ணுங்க இந்த விஷயம் எவ்வளோக்கு எவ்வளோ வைரல் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ பிஎஸ்என்எலுக்கு 4G கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் இன்னும் பிஎஸ்என்எலோட கஸ்டமர் உங்களுக்கு பிஎஸ்என்எல் பிடிக்கும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ண போகிறது ஒரு வாட்டி தான் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும்
நம்ம நாளைக்கு இன்னொரு முக்கியமான செய்தியோட மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை பை.